சிவலிங்கத்தின் இடப்புறமும் வலப்புறமும் சிவனும் சக்தியும் தன் பாதம் பதித்து கருணை புரிந்து இருவரும் ஒரு சேர நின்ற இவ்விடத்தில் சிவபாதமும் சக்தி பாதமும் தனித்தனியாக காட்சி தருவது பார்ப்பவர்தம் பாவத்தை போக்க வந்த கண்கொள்ளா காட்சியா இல்லையிலே நடம் புரிந்தவா திருநிலையில் ஒரு நிலையாய் நின்றவா உனை நினைப்போரின் இடர் நீக்கி அருளிடுவாய் பெரியாண்டவா. ஆலயத்தின் வரலாறு என்னவென்றால் சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கிய ஈசன் உலகெல்லாம் வளம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று சோதியை காட்டி சுயம்புலிங்கமாக இங்கே அருள்வாளிக்கின்றார். இந்த ஆலயத்திலே வருகை தருகின்ற இறை என்பவர்களுக்கு வேண்டுவனவற்றை வேண்டிய வாறு வழங்கி அருள்வாளிக்கும் குருவாக இங்கே பெரியாண்டவர் இருக்கின்றார். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் குழந்தை பேர் அருளும் பரிகார தலமாக இங்கே விளங்குகிறது. குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இங்கே வந்து பெரியாண்டவரை வணங்கி பெரியாண்டவரின் சிலைக்கு அருகிலே உள்ள வில்வ மரத்தையே தொட்டில் கட்டி இறைவனை வணங்கி செல்லும் பொழுது குழந்தை பேர் பாக்கியமாக பெற்று அன்பர்கள் கூறுவதை இங்கே கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் அருகே வடக்கு பக்கம் சித்தாமிரத குளமும் தெற்கு பக்கம் ஏரிக்கரையும் கொண்டு இரு கரைகளுக்கு மத்தியிலே இவ்வாலயமானது கிழக்கு முக வாசல் கொண்டு விளங்குகிறது. இவ்வாலயத்திலே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பான பூஜை சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பான முறையில் இங்கே பூஜை அர்ச்சனை ஆராதனை நடைபெறுகிறது. அன்னதானமும் இங்கே சிறப்பான முறையில் ஞாயிற்றுக்கிழமையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இங்கே வந்து வேண்டுதல் செய்பவர்கள் அவர்கள் தம் கரங்களாலே அபிஷேகம் செய்வித்து ஆராதனை காட்டும் அற்புதமான ஒரு ஆலயமாக இங்கே விளங்குகிறது. இங்கே ஆண்கள் பெண்கள் வேதமின்றி கருவறையிலே தங்கள் வீட்டில் எவ்வாறு ஆரத்தி காட்டுகிறார்களோ அதுபோல மூலவருக்கு இங்கே ஆரத்தி காட்டி அருள் பெற்று செல்லும் ஆலயமாக இந்த பெரியாண்டவர் ஆலயம் விளங்குகிறது. பெரியாண்டவர் குலதெய்வ சாமி. இது வந்து ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களை கொண்ட குலதெய்வமாக கொண்ட கோவில். இந்த ஆலயத்தின் விழாவானது ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்றும் நான்கு கால பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வருடப்பூத்தி விழா செப்டம்பர் 12 சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இளைஞர்களும் குலதெய்வமாக கொண்டவர்களும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து எம்பெருமான் பெரியாண்டவரை வணங்கி அவர் அருள் பெற்று மையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். உடனுக்குடன் செய்திகளை அறிய நாம் டிவி 365 சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.